அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டினரி, அக்ரி, ஃபிஷரிஸ், மெடிக்கல் சம்மந்தமாக நிறைய அப்டேட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்பப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ஸ், ஓகேங்களா, எவ்வளோ பேர் வந்து கூட போகிறாங்க, எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூட போகிறாங்க, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து வெட்டினரி சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் நம்முடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். சரி, வாங்க உள்ளே நம்ம போகலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்திங்க அப்படின்னாவே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாவே என்னது, தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியுடைய அபிஷியல் வெப்சைட் இங்கே தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சா தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸுக்கான அந்த 85% சீட் இருக்கு இல்லைங்களா. அப்போ வெட்டினரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 85% சீட் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ வந்து உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணியிருக்கும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15% சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரூ நீட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா. நீட் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவில் த்ரூ விசிஐ வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக ஃபில் பண்ணக்கூடியது, ஓகேவா. இப்போ இந்த 80% சீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் வந்து நடக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு எப்போ நடக்குது சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஎஸ்சி அனிமல் அண்ட் பீட்டெக் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 2021-2022 கொடுத்துருக்காங்க தெளிவாக. இதில் பார்த்தீங்கன்னா இன் பர்சன் கவுன்சிலிங் டைரெக்டாக நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் கூட யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போத் பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் அண்ட் பீட்டெக் கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29/10/2022 காலை 10 மணிக்கு நடக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிங் சாட்டர்டே, ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்து கேண்டிடேட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கே உங்களுக்கு வந்து இன் பர்சன்ஸ் பார்த்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அங்கே உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி நடக்குது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கும் இன் பர்சன் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெவ்வேறு இடத்துல உங்களுக்கு வந்து நடக்கும். அதை பற்றி உங்களுக்கு வந்து கால் ட்ரோ அதில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிடெக் அண்ட் பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபீஸ் பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ லாஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 11/11, ஓகேங்களா. அப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் கவுன்சிலிங் இந்த 11/11 உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் யார் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ரிஸ்மேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் தென் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு தென் அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸ் இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கம்மிங் 29 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் நடக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது, ஓகே. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் சீட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து போட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் தேதி சீட் அலாட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் டைம் கொடுத்து 11/11/2022 உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகே சார். சார், எங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூடுவாங்க, அதை பற்றி தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்க்க போகலாம் வாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ சார் கட் ஆஃப் வந்து இப்போ பிவிசிக்கு இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அபிஷியல் கட் ஆஃப் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 193.5 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க, பிசிக்கு 189.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 172 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு 188.99 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 189, தென் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185, தென் எஸ்சிஏக்கு 172.5, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்குது, ஒரு 0.5 தான். பட் பிசிக்கு எம்பிசிக்கும் எஸ்சிக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வந்து கட்டப் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 பேருக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகேங்களா. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரியோட ஒகேஷனல் சீட்டு தான் நிறைய பேருக்கு வந்து வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரியோட வெட்டினரியில் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த டைமும் பார்த்துக்கோங்க. என்னது இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒகேஷனலுக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டர் கம்பேர் பண்ணும்போது அக்ரிக்கு வந்து அதிகம் இதுதான். தென் பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகாடமிக்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசிக்கு வந்து 118, தென் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 173, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 144, எம்பிசிக்கு வந்து 170, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிக்கு வந்து 169, எஸ்சி ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 154, ஓகேங்களா. எஸ்டி வந்து நோ ஒன்று அப்ளை டு பிடெக், ஓகேங்களா. அகாடமிக் இதில் பார்த்தீங்கன்னா 7% 158 தான். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரி குட் ஆப்ஷன். இதை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த கட் ஆஃப் லாஸ்ட் இயர்ஸ் இந்த இயர்ஸ் பற்றி அப்கமிங் வீடியோவில் போட போகிறேன். அதனால் தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதை பற்றி. எப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும், இதை பற்றி ஒன்று எப்போ எந்த வெப்சைட் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய அப்டேட்டு இன்றைக்கி நிறைய அப்டேட் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேன். இந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் திஸ்.